உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய canext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. ஸோ இப்போ எனக்கு அதை சேலஞ்ச் ஆயிடுச்சு. அதை எடுத்து கொடுத்துட்டு நான் எடிட் பண்ணி பார்க்கணும். நான் எடிட் பண்ணால் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஹாப்பி ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்து படையப்பா பண்ணும்போது தான் அவர் படையப்பத்தில் அப்போ ரொம்ப ஸ்டோவியல் ஆகிட்டார். ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஆகிட்டார். அப்புறம் நான் பேர் பாடிபேட் பண்ணலாம் கண்டிருக்கேன். அது பேர் பாடிபேட் பண்ணும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியாகலாம் பேசுகிறேன். ரொம்ப பயங்கர ஜாலியாக பேசுகிறேன் சார். என்ன கிட்ட அடிப்பார், பயங்கர அடிப்பார், இதெல்லாம் பயங்கரம் பண்ணுவேன். என்ன காரில் வந்த உடனே மாஸ்டர் காரில் விடுவாங்கள்ல, இது நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ ஆர்டிஸ்டில் நான் சின்ன பையன் வந்தால் சின்ன பெரிய சும்மா பண்ணுறோம்ல, எல்லாம் வயசில் பிறகு காலில் வந்து அசிங்கமாக இருக்குல்ல, அதனால் நான் வந்து அந்த கான்செப்டுக்கே போக மாட்டேன். இது கை சுத்தல ஓகே ஓகே கை இல்லை ஒன்று அப்படி கும்பிட்டோன்னு என்ன வரப்போது, எக்ஸ்ட்ரா ஃபைட் வரப்போது என்ன சொல்கிறீங்க? இல்லை எக்ஸ்ட்ரா பிளேன் நமக்கு வரப்போதா? இல்லை இல்லை அதனால் நான் போகிறேன். இது ரஜித் வந்து என்ன பண்ணுறாரு, நான் அவனே இது விட்டேன். அப்புறம் ரஜித் சார் அப்படியே உட்காந்துரு நின்றுட்டு போது இப்படி இப்படி உட்காந்துருப்பில்ல, அப்படி வந்து டப்புக்கு காலம் வந்துடுவாரு. ஐயோ ஒரு நாள் மொத்த ஷீட்டில் ரெண்டு பேரும் காலைக்கு விடக்கூடாது சண்டை, நானும் பிடிச்சி நானும் ரெண்டு பேரும் மோதி உருண்டு உருண்டு தலையில் உருண்டேன் சார். ரெண்டு பேரும் உருண்டு தொட்டுட்டப்பா அப்படின்னாரு. ஸோ அப்படியே ஒரு கேரக்டர் சார், சூப்பர் சூப்பர் எக்ஸ்ட்ரானு சார். எனக்கு பர்சனல் வேறத்துக்கு ஆமாம் சார் சார் அவர் பர்சனலாகவே ரொம்ப அவர் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா என்னை வந்து ரொம்ப அவர் பிடிக்கும். நான் வந்து அவர் ஜாஸ்தி எப்போது வந்து பேசுவேன், நல்லா இருக்கேன். ஸோ அவர் வந்து இப்போ பேரப்பாடி ஃபேட்டை பண்ணுவார் பாருங்க. நான் உடனே ரவிக்குமார் சார் சார் அண்ணன் ரவி என்ன சொல்கிறாரு, டேய் பேரப்பாடி ஃபேட்டு கேட்குறாரா கேட்குறாரா என்ன கேவலமாக இருக்கு என்னென்ன இது. நான் எப்படி சொன்னேன், ஹீரோ நான் இங்கேருந்து சார் நீங்கள் பேர் பாடு போய்ட்டு கேட்குறதுக்கு கேவலமாக இருக்கு சொல்கிறேன் சார், அது போட்டு கொடுக்குறது இல்லை சார். நான் அவர்களை எனக்கு இது டேரெக்டாக போட்டு கொடுக்குறது இல்லை. ஆ உடனே நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறேன். பதில் போனேன் சார் உண்மையில் சார் நல்லா இருக்கா சார் சொல்லிட்டீங்க? ஆமாம். உடனே சட்டை அடி கழட்டினார். கழட்டாடு தாத்து எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்னாரு. பயங்கரமாக இருக்கார் ஒர்க் அவுட் பண்ணி, நல்லா இந்த தின்ன மெசிலோட செஞ்சார். ஓகே எடுத்துருவோம் சார், சூப்பராக எடுத்துருவோம் சார் சொல்லிட்டேன். அதே மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் இல்லையா, என்னை அசிஸ்டண்டாக கலந்து பார்த்துருக்காரு. என்ன கண்ணா அப்படின்னு திட்டுவார், இது அறிவில்லை இது இல்லை மொட்டையாக என்ன வேலை பார்க்குற இது இப்படி இப்போ முடிக்க மாட்டேன்னு பயங்கரமாக கத்துவார். இது அவர் கத்தும்போது அப்படி சைலண்டாக இருக்கும், எடுத்து பேசக்கூடாது, பேசினா இன்னும் டென்ஷன் ஆகிடுவார். இது பாருங்க ஒன்று ரஜினி சார், இந்த திட்டு வாங்கிறதுக்கு நான் நான் தூக்கில் தொங்கிருப்பேன் தலைவா. தனியாவது திட்டுங்க மறுபடியும் கனல் சத்தியமா நானா? ஐயோ நீ ஏன்னா அப்புறம் என்ன திட்ட தனியா கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் ஏத்தி விட்டுருக்கு இப்படி நடக்கும். அந்த வேர்பாடு போயிட்டு அப்புறம் பிரம்மாண்டமாக பேசப்பட்டு இல்லைங்களா? அதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நான் அந்த ஃபைட்டை எடுத்துட்டு எடிட் பண்ணி காமிச்சிட்டேன். பட்டு சேஸ் எல்லாமே எடுத்துப்பேன். ரஜினி சார் க்ளோஸ் அப் இருக்காது சேஸுக்குள்ளே எடுத்து. இப்போ ஏபிஎம் தட்டெல்லாம் பார்த்தோம், பார்த்தோன்னா சூப்பர் கதல் எக்ஸ்ட்ரானிட்டர் எது எக்ஸ்ட்ரா க்ளோஸ் அப் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் அப் ஷார்ட்டை மெமரி வச்சு மாப்பிளைக்கு என்ன கேம் பிடிக்கும், வாலிபால், நமக்கு ஃபுட்பால் அப்படின்னு கார் டக்கு மேலே போகுது. அவர் சொன்ன டேலக்காக ஃபுட்பால் அப்படின்னாரு கார் போவோம். அப்புறம் மாப்பிள எது போய் பயப்படாதீங்க இப்போ பாருங்க நான் தூங்கு வண்டி ஜாம்பார். அதாவது எல்லாமே அவர் இப்போ எடுத்து கேஷுவலாக போனது. அதுக்கு எனக்கு எனக்கு வந்து ஆக்சுவலாக சார் எனக்கு அவர் ஒரு டைமண்ட் கொடுக்குறேன், நாளைக்கு வந்து ஒரு டைமண்ட் வாங்கினார். இது என்னோட ஞாபகம் நீங்கள் டைமண்ட். அவர் எப்படி சொன்னார், கனல் கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் அதை காட்டக்கூடாது,
நான் டைமண்ட் கூட டைமண்ட் யார் ஞாபகம் அந்த கழுத்து இருக்கணும் அப்படின்னா நான் அவனை சரி சார் அப்படின்னு நமக்கு டைமண்ட் செட் ஆகாதுன்னு எனக்கு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. நான் டைமண்ட் ஓட போட்டு எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், அதோட சொல்ல ஒருத்தர் கொடுக்கும்போது வேண்டாம் சொல்லக்கூடாது, எப்பவுமே தப்பாடும் வேணாம் சொல்லக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, எப்பவுமே சாப்பிட கூட தண்ணி கொடுங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றேன் ஏதோ ஒன்று சாப்பிடணும். ஸோ நான் உடனே இப்போ நான் அப்படியே நைஸாக பண்ணேன். அண்ணே என்ன அந்த டைமண்ட் பதிலாக ஒரு உத்ராட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா பெரியவர் இல்லை என்ன சொல்லுங்க டைமண்ட் டைமண்ட் வேல்யூ தெரியுமாங்க உங்களுக்கு கேட்டார் உத்ராட்சம் கொடுக்க ஓகே அப்படின்ட்டார். ஸோ நான் அதை கொடுத்துட்டு மறந்துட்டேன், நான் ரேஸ் ஷூட்டிங்லாம் போயிட்டேன். அப்படியே இந்த பிரசிடண்ட் ரஜினிகாந்த் ரஜினி போட்டு ஒரு கவர் வீட்டில் கொடுத்து போயிருந்தாங்க, அதில் பார்த்தா ஹார்மோன் உத்ராட்சம் இது. இப்போ எல்லோரும் உத்தரவாதம் கொடுத்தல, நான் எனக்கு தான் முதல் கொடுத்த 99 வாங்கினது இது 99. அது இன்றைக்கும் என்னுடைய அவர் சொன்ன மாதிரி என்னுடைய கழுத்து இன்னும் தொங்கிட்டு இருக்கு, அது இன்னும் ஒரு அடையாள சின்னமாகவே இருக்குது அப்படியே இருக்குது. ஆமாம், படையப்பா படத்தில் பணியாற்றும் போது சிவாஜியோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதா உங்களுக்கு? நான் சிவாஜி சார் பார்த்தா எஸ்கேப்ல இருப்பேன், அவர் வந்து நக்கல் பண்ணிட்டு எல்லாரும் இருந்தார் இருந்து இருந்தார் அந்த பூன்ற சீனில் இருந்தார். எனக்கு என்னமோ அவரை பார்க்க கொஞ்சம் ஒரு பயம், சீனியரில் அவர் இது அவர் எல்லா எல்லோரும் அவரை பற்றி சொல்லுவாங்களே எல்லோரும் நக்கல் பண்ணுவார் கிண்டல் பண்ண நம்ம போய் நம்மளும் கிண்டல் பண்ணிட்டாரா அது. ஏன்னா அங்கேயே ரஜினி சாரே அவர் முன்னாடி சார் டிப்பில் உட்காந்துருப்பார், இது ரவி சார் டிப்பில் உட்காந்துருப்பாங்க, பெரிய மரியாதை மரியாதை இருக்குல்ல. ஆனால் நம்ம அந்த அத்தா அவரோட ஏரியா பா கார்ல வந்தால் கூட இப்படி சுற்றி தான் அந்த ஏரியாவில். ஆமாம் ஆமாம், பட்டு நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ராஜ ரிஷி படத்துக்கு ஒரு இந்த ஸ்கை உருளது பொருள்ற மாதிரி ஷாட் ஏரில் பறக்கிற மாதிரி அது என்ன வந்து இந்த ஆப்டிக்கல் ஒரு கொஞ்சம் கயத்தை கட்டி சுற்றுனாங்க அந்த ஒரு ஷாட் பண்ணியிருக்கேன் ராஜரிஷி. ஆமாம் ஆமாம் ஆமாம், பொதுவாக கதை விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய படத்துக்கு போட்டிருக்கேன் சார், அப்படியே நிறைய படிக்கேன், இந்த 2-3 தெலுங்கு படத்துக்கு போட்டிருக்கேன். ரவிக்குமார் சார் கதைகளும் வந்து ஸ்கிரிப்டே கையில் கொடுத்துருவாரு, புக்கே கொடுத்துருவார் ஸ்கிரிப்ட் புக்கே, அதையே படிச்சுட்டு சொல்லிட்டு சில விஷயத்த சொன்னான்னா அதுக்கு அவர் சொல்ல சில லாஜிக் அவர் சொல்லுவார், இல்லை இதுக்கு இல்லை எந்த லாஜிக்கும் இந்த லாஜிக் யோசிங்க நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். ஏன் அது இல்லாமல் நம்ம இது இருக்கு இல்லைங்களா நம்ம ரஜிஸ்டர் ராபாச்சில் ஒரு படம் ராணா, அந்த ராணா படத்தில் அட்வான்ஸ் ஸ்கிரிப்ட். ஆமாம், அந்த கதை வந்து சார் நான் வந்து சிம்பு படத்து வால் ஷூட்டிங் போகணும், அவர் எப்படியும் 10 மணி தான் சிம்பு வருவார், 10 மணி பிளான் பண்ணிட்டேன், காலை 8 மணி கதை கேட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கதை அப்படி கேட்குறேன் ராஜ்குமார் சார் காசு சொல்கிறேன் அப்படியே சொல்லிட்டு சொல்லி அப்படி சொல்லி 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 இன்டர்வல் விட்டார், இன்டர்வல் விட்ட உடனே இன்டர்வல் இதுக்குன்னா இன்டர்வல் விட்டாங்கண்ணா. சரி நான் உடனே ஃபோனை போட்டு டே இன்னொரு 2 hours ஷூட்டிங் தள்ளி வைக்க சொல்லு, நான் 2 மணிக்கு ஆட்சி படிச்சு வந்துடுறேன் அப்படின்னா. ஓகே ஃபஸ்ட்டு சொல்லு சரிடா இருந்தேன், நாளைக்கு சரி சொல்லுங்கண்ணா அப்படின்னா. சரிடா சொன்னானே இது எப்படியோ பண்ணலாண்ணே என்னங்க, ஆனால் இப்படி இருந்தால் பாகுபலி மிங்கிற மிஞ்சிற கதை அது ஆக்சுவலாக எனக்கு ஸ்கோப் அப்படியோட ஸ்கோப். நான் அவரோட இன்ட்ரொடக்ஷனே எப்படி சொன்னால் 100 words குதில் வர மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் ரஜினி சார் நான் பிளான் ஆனால் பிளான் பண்ணிருந்தது. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்ட்ரானே ஸ்கிரிப்ட், நான் ஸ்கிரிப்டை கேட்டதுக்கு அதுக்கு நான் ஒரு வருஷம் கதை சொல்லி அவரை ரவிக்குமார் சார் ரொம்ப ரவினு என்ஜாய் பண்ணிட்டார், சூப்பராக இருந்தான்ட்டார். கட் பண்ணால் நான் வழக்கம் போல் சாப்பிட்டு தூக்கிட்டேன், காலைல தூங்கும்போது ஃபோன் செல் சார்ஜ் போயிடுச்சு டெத்து, நான் தூக்கிட்டு இவர் சொல்லுங்கள் கனல் கண்ணன் ஃபைட்டை கேட்டு இப்போ கதையை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணான் எக்ஸ்ட்ராடினரி சொல்லிட்டான் கதையை அவன் ரிப்பீட் பண்ணுறாங்க சார், நான் கனல்கிட்ட பேசணும் அப்படின்னு யார் ரஜினி சார் அங்கேருந்து இது இப்போ என்ன பிடிக்கணும் ஃபோன் கேட்டா இருக்கு லேண்ட் லைன் நான் மேலே 3rd floor படுத்துக்கு லேண்ட் இருந்த லேண்ட்லைன் கிடையாது. ஸோ என் மேனேஜரை பிடிச்சி என் டிரைவரை பிடிச்சி அவன் வந்து நான் ரஜினி பேசுகிறேன் கொஞ்சம் ஃபோனை கொடுப்பான் அவன் ஓடி மூச்சு என்ன என்னடா பிரச்சனை சார் என்னடா என்ன சொல்கிறது ரஜினி சார் ஹலோ ஆ கரல் எப்படிங்க அப்படின்னா வீட்டில் கதை அவனை சூப்பர் கதை கதை எக்ஸ்ட்ரான கதை கதை நான் ஒரு 15 மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறவருக்கு இவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க அதாங்க நான் நம்ம பொண்ணு ஃபஸ்ட் பண்ணுற கதை கதை நம்ம கதையில் நல்லா பண்ணலை எக்ஸ்ட்ரானு பண்ணலான்னு கழுத்தம் சூப்பர் சூப்பர்னா அதை கழுத்து சரியில்லாமல் போச்சு ஏன்னா மிகப்பெரிய ஒரு படம் நல்ல கதை. இந்த அடிக்கடி சொல்லுவார் ரவிக்குமார் கதை எப்போ பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய கதை பண்ணணும். உங்களுடைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் எப்படி நீங்கள் கதையை கேட்டவுடனே இப்படி ஸ்கீம் பண்ணுவீங்களா இல்லை பெரும்பாலும் டேரக்டர்கள் சொல்கிறதை இம்ப்ரூவ் பண்ணுவீங்களா? சார் இப்போது ஆக்சுவலாக இப்போது நான் வந்து இப்போ ஒரு மலையாள படம் ரீசெண்டாக பண்ணிட்டு வந்திருக்கேன் ரிலீஸ் ஆகும் நெக்ஸ்ட் மந்த் கடுவான்னு வரும். அவங்க வந்து ஃபோன் ரைட்டர் ஃபோனில் தான் காசு சொன்னார் கேட்டேன். சரி ஓகே சார் நான் வந்து 1 day முன்னாடி சொன்னேன். அப்போது எனக்கு அவர் ரைட்டர்ஸ் கண்டன்னு சொல்கிறார் என்னென்னா 11 கேரக்டர் இருக்குது பேரில்
மெயின் கேரக்டர் அப்பா கேரக்டர் ஒருத்தன் குத்துவான், இது கதை படத்தில் ஸ்கிரிப்ட். அதை அனுப்புறது மெயின் வில்லன் விவேக் ஓபராய். புரியுதுங்களுக்கு? இது இந்த திருவிழா க்ரௌடுக்குள்ளே குத்துறது, ஆனால் ஹீரோவுக்கு இங்கே ஏதோ ஒரு அசம்பாவம் நடக்குதுன்னு தெரியும். புரியுதுங்களுக்கு? பட் இன்னொரு ஹீரோ சப்போர்ட்டடாக ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கு, அவங்களும் சர்ச் பண்ணுது. இது கான்செப்ட் கதையாக சொல்லியிருக்காங்க. இது எங்கே கோக்குறது? அவங்க வரணும் தடுக்கணும் முடிக்க சொல்லுவாங்க, ஆனால் கதையாக நம்ம கோக்கணும்ல, ஸ்கிரீன்ல கோக்கணும்ல. அப்போது சார் க்ரௌடு போயிட்டுருக்கு, மாஸ்டர் கார்டு இருந்தால் வரும்போது ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஆடிட்டு வரோம் ஆடிட்டு வரோம் ஆடிட்டு வரோம். சபாக்கணும் குத்துனா குத்துனோன்னு ஒருத்தர் இன்னொரு குத்து குத்தம் இன்னொரு குத்தம் பிளட்டை பார்த்தான் பார்த்தோன்னு அவன் அப்படி போயிட்டுருக்கான், க்ரௌடில் மிங்கிள் ஆகிட்டான். ஹீரோ ஓடி அப்படி போனார், போனோடனே அவனை பார்ப்பாரா இவனை பார்ப்பாரா பார்த்து இவனை பிடிச்சா இன்னொருத்தர் விட்டான், அங்கே போனார் அங்கே போனவன். இது ட்ராமா. அப்படி இருக்கும்போது போலீஸ்காரன் வந்தான், இவனை பாருண்ணா இவன் அவனை அடிக்க போகும்போது ஃபைட்டர் சவுண்ட் பண்ணாங்க, அடித்தா அடித்தா அடித்தான். இப்போ வில்லன்ற போது இதுதான் கதை சார். இதை கோக்குறதுக்கு வந்து அதில் ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு. நான் கோக்குறது என்னோடய ஸ்டைலில் கோத்தேன், அது ரைட்டர் ஒத்துக்கலை. அப்போ ஷாஜி கிளாஸ் கன்விச்சார், இல்லை சார் அவர் கோத்துறது ட்ராமா மாதிரி இருக்கும், நான் கோக்குறது டெம்ட் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஓ இவனை போட்டான், அங்கே போகும்போது இவனை போட்டுருவானா இருக்கும், இது இவன் ஓடிட்டுருப்பான் சார். இது அடுத்த பார்த்தாங்க அம்மா மாட்டிக்கும், ஒய்ஃப் மாட்டிக்கும். இப்போ ஒய்ஃபை அனுப்பணும், நீ போயிடு போயிடுங்கணும். ஆனால் இவன்ட்ட தன் சொந்த அப்பா போயிட்டு சாப்பிட்டு இருக்கிறது பொண்டாடி ஓட, அவன் பொண்டாடி சேஸ் பண்ணுறான். புரிதுங்களுக்கு அப்போ டென்ஷன் இருக்கும் சார் அப்படின்னு. கரெக்டு. இது ஆனால் சில ரைட்டர் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா மலையாளத்துக்கு ரைட்டருடைய வேல்யூ ஜாஸ்தி. ஆமாம், மலையாளத்துக்கு ரைட்டர்ஸ் தான். அப்போ நான் பிருத்திவிராஜ் சார் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட சொன்னேன், இல்லைம்மா சார் நான் ரைட்டர் பேசிட்டு நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்கிட்டார். ஸோ இதுதான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறது சார். அவங்க கொடுக்குற கதையை கோத்துறதுல என்ன ஒரு எமோஷன் ஆகுது. என் பசங்க எல்லாருமே அதுதான், என்னோடய அஸ்டன் மேக்ஸிமம் நல்லா பண்ணுற காரணமே அதுதான். அது ஸ்பாட்டில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எக்ஸாக்ட் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி ஜெயில் ஃபைட்டர்களுடைய எடுத்தேன். இப்போது கதையாகவே அவரை ஜெயில் டு ஜெயில் மாற்றுறாங்க. ஜெயில் மாற்றும்போது இந்த ஜெயிலுக்கு ஏன் மாற்றுறாங்கன்னா, இங்கே 8 கேங்ஸ்டர் இருக்கான், அவனை போட்டு தருவான். ஹீரோக்கும் தெரியும் நம்ம போட என்ன போட போட்டுருக்க வரலாம், ஆனால் ஹீரோ போடு நான் பார்க்குறேன்றான். ஸோ மோட்டிவேஷன் ஒன்று தான், ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. புரிதா உங்களுக்கு? அந்த மோட்டிவேஷன் கிக்கை எப்படி கொண்டு வருது? ஆடியன்ஸு ஃபைட் வரும்போது தெரிஞ்சு போச்சு, ஆனால் அந்த ஃபைட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. எடுத்து அடிக்க முடியல, அவங்க அவன் டைலாக் பேசினா அவன் டைலாக் பேசினான், அவன் டைலாக் பேசும்போது இப்போ நான் அவனு கேட்டேன், இல்லை சார் அவன் ஒம்புக்குழுங்கிறான், ஹீரோ கூட தான் இருக்கணும். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வரும் சார், தண்ணி பேசும்போது அந்த தண்ணி தொட்டி தொட்டிருக்கிறானோ இல்லை நம்ம காலை உரைச்சிட்டு பேசுகிறானோ, எது புரிதா அவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும் ஒரு ஆக்டிவிட்டி. இது ஏற்று நேரம் நேரம் பேசினா அது ட்ராமா மாதிரி இருக்கும். இது வேணும் சார் ஷாய் சார்ட்ட சொன்னேன், அவர் அப்போ நான் தண்ணி தொட்டி இருக்கு தண்ணியில் அப்படியே பண்ணுறேன். அப்போ தண்ணி தொட்டி பண்ணணும்னா அண்டர் வாட்டர் ஷார்ட் எடுக்கிறேன் நான், அந்த கேமரா வந்து கை தச்சு பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல உங்களுக்கு என்ன. அப்போ அது டைலாக் மாற்றிட்டாங்க, வெள்ளம் ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப ஒன்று வரும், அப்போ சூடாக இருக்கும்போது இவன் அடிச்சிட்டான். அப்போ இவர் அடித்தார், அடிச்ச ஸ்டைலாக அடித்தார். நீ எல்லாம் என்னுடைய தூசி தான் சொல்லி ஒரு இருக்குல்ல, அவரு கண்டென்டாக ஃபைட் இருக்கும்ல அப்படி எடுத்து சம ஓப்பனிங் எல்லாம் வந்திருக்குது. இதுதான் சார் கான்செப்ட். அதான் மலையாளத்தில் ஒரு பக்கம் மம்முட்டி ஒரு பக்கம் மோகன்லால் கூட அவங்க பண்ண சார் நிறைய பண்ண அவங்களும் பண்ணிருக்கேன் சார். நான் நிறைய பண்ணேன், இல்லை மோகன்லால் சார் படம் நான் ஒரே ஒரு படம் பண்ணது, இது நரசிம்மா பண்ணேன் ஷாஜிகிராஸ், இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணேன். அவர் பயங்கர டெடிக்கேஷன் வேறு இருக்கார் சார். ஐயோ மம்முக்கா வந்து எதுவும் செஞ்சு போயிடுவார், அவருக்கு ஸ்டைலாக ரொம்ப நல்ல கேரக்டர் சார். மலையாளத்தில் வந்து எப்படிமா சார் அந்த இண்டஸ்ட்ரி டிஃபரன்ஸ் சார். ரைட்டர் எழுதுறதை ஒரு சின்னது மாற்றினா கூட ரைட்டர் பெர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தெலுங்குல விட நம்ம இன்னொன்று மாற்றலாம் சார். அவங்க சொல்லுவாங்க மாஸ்டர் சொல்லு, இந்த ஒருத்த பி கோபால் சார் டைரக்டர், அது ஹார்டு புல்லட் படம், அதில் வந்து ஒரு சின்ன டைலாக் வரும், டே என் வீட்டு கடப்ப என் சொல்லத்தட்டுனா கடப்பாறை ஒரு நெஞ்சை புலந்துடும் அப்படின்னா சொன்னாங்க, டைலாக் இருந்தது. உடனே கோபால் சார் சொன்னார், அது மாஸ்டர் இது கடப்பாறை எழுதியிருக்காங்க, கடப்பாறை வச்சு பேசினா நல்லா இருக்குமா சார், அது எதுக்கு மூணு வேடு சார், அது அது அவங்க எழுதியிருக்கிறது எதுக்கு மூணு வேடுது அப்படின்னா கடப்பாறு கிடையாது, கடப்பாற மாதிரி ஒரு நெஞ்சு பழக்கம் அதுதான் சார் எழுதியிருக்காரு. இல்லை இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா அவர் ரொம்ப சென்சிட்டிவ் அந்த ரைட்டர், அவர் எல்லாமே ஹிட் அவருக்கு, இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது என்ன ஒரு ரைட்டர் வர சொல்லுங்கண்ணா. ரைட்டர் வந்தார் மாஸ்டர் கேரக்டர் போயிட்டார், குறியீடு தானே அதுதான் அதுதான் சார். அதான் சார் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வரும், அதை அதை இது 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 வரைக்கும் நம்ம பண்ணல எல்லாமே ஒரு மடி ப்ளஸ்ஸாக தான், ஒரு படி ப்ளஸ்ஸாக தான் எடுத்து கொடுத்துருக்கேன் சார். அதான் கமல்ஹாசனுடைய அபிஷன் படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் அதெல்லாம் நடிக்கவும் நினச்சிங்க நீங்கள்? அது நான் வந்து அரவிந்த் சரஸ்வர் படம் முடிச்சுட்டு நான் அங்கேருந்து நெய்வேலேருந்து வரேன். அப்படியே வந்த உடனே மீட்டிங் முதல்ல மீட்டிங் கொடுப்பாங்களே அந்த ஆஃபீஸ் வரும்ல, ஆஃபீஸ் ஆஃபீஸ் வர கான்செப்ட்லாம் இருக்கும்ல, ஆஃபீஸ் உட்காந்துட்டு அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ காமிச்சேன், கண்ணா தான் யார் பார்த்தான், எனக்கு இதை இங்கே ஒன்றா பார்த்துருக்கேன் ஆனால் யாரும் சொல்ல முடியல.
ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் ரவீன் தானே இது எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்லா இல்லை கரெக்டாக சொல்லுங்கள் எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க அது ஓ எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்ல முடியலையே சொல்ல முடியல கிட்ட ஃபோட்டோ நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் நம்ம யாரும் தெரியல ஸோ அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் போயிட்டு இருந்தேன் எனக்கு சரி சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன் கண்டுபிடினாங்க நானும் மண்டியது அரை நாள் சொல்ல என் மண்டை படிச்சிருந்தேன் கமல் சார் ஏன்னா நான் இன்னொரு கமல் சார் சொன்னேன் இப்படியே அவங்களுக்கு அவர் அந்த படத்தை நான் நீ தான் இல்லைன்னு சொன்னார் அது அந்த பொம்பளை கேட்ட மீனா இடுப்ப கிளம்புற பிடிக்கிறது அது ஒரு டைமிங் இருக்கு அவ என்னுடைய நாடி வந்து அவர் பிரஸ்டாக இருக்கணும் ரெண்டு இந்த லே இது கிளிவேட் வந்து கிளிவேட் வந்து நான் பார்க்கணும் அது உங்களுக்கு இது அதை பார்க்கணும் கிளிவேட் தெரியும் பார்க்கும்போது பார்த்து கண்ணம் ஒன்று இது அசிங்கம் அது ஒன்றை பெத்தாலே உம்மா அப்படிம்பார் இது உம்மாளன்றது உம்மா அவ்வளோ போய் கேட்பேன் இப்படி ஒரு பிள்ளையை பெற்று போட்டியே இது ரியாக்ஷன் வந்து அதுக்கு ரியாக்ஷன் இதுக்கு பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கன்னு இது என்னோட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்போ இந்த நமக்குவேன் இதுக்கு இந்த ரியாக்ஷன் இதுவும் இந்த ரியாக்ஷன் அது பண்ணி முடிச்சு அவ்வளோ தெளிவான ஒரு ஆள் சார் அவர் நான் வந்து தசாவரம் பண்ணும்போது அந்த ஏர்போர்ட் சீக்வன்ஸ் அந்த நாயுடு கேட்டு ராயுடு கேட்டுட்டு நாயுடு தானே முற்றி கொட்டு நான் உள்ளே செட்டப் பண்ணிட்டுருக்கேன் அந்த ஏர்போர்ட் சீக்வன்ஸுக்காக நான் அறிவாலயத்துக்குள்ளே பின்னாடி கேட்டிருக்கேன் அந்த எல்லா வெளியே எல்லா வெளியே போஸ்ட் சொல்லுங்கள் கிளியர் பண்ணிட்டு ஷார்ட் லாக்கன் சொல்லும்போது ஒரு கேரக்டர் கோட் ஷூட் போட்டு கிளியர் கற்றுக்கிறது நான் அப்படியே பார்த்தேன் அந்த நேரம் உள்ளே வரான் ஆள் பார்க்க கலராக டீசெண்டாக இருக்கான் அப்படி சேரை உட்காந்தார் உட்காந்துட்டு சேர்த்துட்டு அது பெண்ணு உட்காந்தார் அவர் என் பக்கத்தில் நின்னார் தேவன்டா அந்த ஆள் சுற்றி வந்துருக்கான் அவனை அஷ்டில் இப்படி யார் இந்த ஆள்டா தெரியலண்ணே அப்படின்னா மேனேஜர் கூப்பிட்டு ஒருத்த வெளியே தெரியுது ஏன்னா ஆள் டீசெண்டாக இருக்காரு கொஞ்சம் ரஃபாக இருந்தாலும் யார் யாரு கொஞ்சம் சுமாராக இருந்தால் அற விட்டுருக்கீங்க ஒரு டீசெண்ட் அவருக்கு வேண்டப்பட்ட ஆளாக இருந்தது கூட ஸோ அப்படி என்ன சுற்றி எனக்கு சரியான டென்ஷன் ஆகி போச்சு இது அவருக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் டென்ஷன் ஆறீங்க அவர் என்ன ஓட்டுறாரு எது கெட்டப் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஒருத்தர் நவிக்கு மாதிரி சிரிஞ்சு ஓடி வராரு இது என்ன உடனே நல்ல வேலை இன்னும் ஒரு அஞ்சு நான் அடிச்சுட்டு ஐயோ அந்த கெட்டப்பை பார்த்துட்டு நான் சிரி அந்த உள் சிரிப்பு ஃபுல்லாக இருந்தேன் சார் நான் சிரிக்க சிரிக்க அவர் என்ஜாய் பண்ணுறாரு என்ன இப்படி சிரிக்க நல்ல அவர் அனுபவம் மட்டும் அது நல்ல அனுபவம் சார் அது இது கலைஞனும் ஆயிடுறது அது என்ன சொல்கிறீங்க அது ஆம் பல ஹீரோஸோட ஒர்க் பண்ணாலும் சண்டை காட்சியில் புகழ்பெற்றவர் வந்து விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் அவுட் பண்ணல அவரோட நீங்கள் ஏன் பணியாற்ற முடியாமல் போச்சு அது என்ன தெரியல சார் ஆக்சுவலாக அவர் ஒரு தெலுங்கு ரீமேக்கு கேட்டாங்க பட் அவர் என்ன ஒரு மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் சார் அதான் பிரச்சனை ஏன்னா முதல்ல சூப்பர் சூப்பர் ரெகுலர் இருந்தால் அதுக்கப்புறம் ரெகுலராக ஒருத்தர் ராகிராஜ் இருந்தார் ராகிராஜ் மீண்டு அவர் நம்ம சுரேஷ் கிருஷ்ண சார் படத்தை நான் நிறைய பண்ணிருக்கேன் தெலுங்கு தமிழ் நிறைய படம் பண்ணிருக்கேன் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் வந்து ஒரு படம் ரீமேக் பண்ணார் ஒரு ஒரு தெலுங்கு படத்தை அது ரொம்ப ட்ரை பண்ணாங்க அப்புறம் எதுவும் சமய சமய சந்தர்ப்பத்தில் பண்ண முடியல ஆனால் ஃபஸ்ட்டு நான் எங்கே பார்த்தாலும் கூப்பிட்டு கண்ணா எப்படி இருக்க கண்ணாலாம் கேட்பேன் நான் வந்து இது நான் முருகதாசன் அவர் பேசிட்டு ஏவிஎம்ல வேறு வேலையாக வந்தேன் வெளியே உட்காந்துருக்காரு வெளியே உட்காந்தவொடனே நான் என்ன பண்ணேன் ஐயோ ஐயோ உட்காந்துருக்காரு பார்க்காம போன தப்பாடுன்னு சொல்லிட்டு இப்போ தானே கேரமல் கழிச்சு அப்போ இந்த சார் ஸ்டூலில் போட்டு வெளியே உட்காந்துருவாங்களே தப்பான்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி போய் என்ன வணக்கம் ஏ கண்ணா வா கண்ணா உட்காரு கண்ணா உட்காரு என்னப்பா என்ன போயிட்டு இருக்கு வேலை அப்படின்னாரு ஆனால் நல்லா போய்ட்டுருக்கேன் நல்லா பிஸியாக போய்ட்டுருக்கேன் அப்படின்னா என்னப்பா அவன் ஃபைட்டில் எனக்கு ரொம்ப எனக்கு கோவம் வருது போனை பார்த்தா அப்படின்னா என்ன ரேம்பு பண்ணுற அது கட் பண்ணுற இப்படி ஸ்டைலாக கட் பண்ணுற அந்த ஆண்மை போகுதுப்பா சிங்கிள் ஷாட்டு நல்லா இல்லைண்ணே அது நான் ஒரு காலங்கள் மாற மாற ஸ்டைல் மாறலண்ணே அப்படின்னு இல்லைப்பா அந்த ரேம்பெல்லாம் பண்ணுற நீ என்ன நீ அப்படின்னு ஒரு யதார்த்தமான ஒரு கலைஞராக ஒரு என்ன சொல்லுங்க என் வீட்டு பங்க்ஷனில் வந்திருக்கார் சொன்ன வந்துடுவார் அதுதான் அந்த வருஷம் நல்ல ஒரு நல்ல மனிதன் தான் கண்ணாடியை உடைக்கிற காட்சிகளில் நடிக்கிறதுக்கு ஏன் விஜய்க்கு எப்போவுமே ஒரு தயக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க விஜய் சார் இருக்கார் இல்லைங்களா அவர் கிளாஸ் பிரேக்குனாலே அலர்ஜி ஆமாம் ஏன்னா ரெண்டாவது படம் விஷ்ணுன்னு ஒரு படத்துக்கு நான் கேமரா உள்ளே வச்சுட்டு மானிட்டர் வெளியே வச்சுட்டு கா பஸ்ஸுக்கு வெளியே உட்காந்து வந்துருக்கோம் திங் ஓய்யோ கத்தியாது பார்த்தா ஒரே பிளட்டு மூஞ்சிடும் இவருக்கு விஷால் ஃபுல்லாக பிளட்டு இன்றைக்கி இந்திய பட உலகிலே மிக முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர்களாக இருக்க ஸ்டண்ட் சிவா பீட்டர் ஹெயின் ஸ்டண்ட் சில்வா ஆகிய எல்லோருமே உங்களுடைய உதவியாளர்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சந்தோஷம் ப்ரௌட்
திமிர் எங்க போல ஏன் அழுகு தான் இருக்கா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.